அந்த மாதிரி போட்டு என்ன செய்வான், எப்ப இந்த கிழமை சாவுவாங்கிற மாதிரி நடக்கிறான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப நம்முடைய வீடு நம்முடைய எப்படி நம்ம கண்ண மூத்துக்கு பிறகுதான் சொத்துக்கள் யாருக்கும் போக வேண்டும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதை தான தர்மத்தை கொடுக்குறீங்களா கொடுங்க, எதை தொழில்துறை செய்யறதுக்கு பையன் கேட்கிறான்னா கொடுங்க. அப்படி இல்லாம உங்க கையில் அந்த புடி இல்லை என்று சொன்னால் கண்டிக்கவே முடியாது, எந்த தவறையும் நம்ம கேட்கவும் முடியாது. கட்டுப்படமா போய வேலையை பார்த்துட்டு உன்னைய வீட்டை விட்டு நான் வெளியேற்றுவேன், வீடு என் பேர்ல இருக்குது, எத்தனை சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். அப்ப நீங்க எவ்வளவுதான் காதல் வைத்திருந்தாலும், மனைவி மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும், பாசம் வச்சிருந்தாலும், அதை நீங்க குறைக்க வேணாம். புடிய விட்டுற கூடாது. புடிய என்ன, மனசுல மனசுல உள்ள யாருக்கு தெரியும், எல்லாவுக்குத்தான் தெரியும். நீங்கள் காதல் வைத்திருக்கிற மாதிரி உங்க மனைவி வைத்திருப்பார்கள்னா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அவங்க உங்களை அப்படி நினைக்கிறாங்க. உள்ளத்தில் இருக்கு யாருக்கு தெரியும், அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். அதனால நம்ம என்ன செய்யணும், அறிவுபூர்வமாக தேவைக்கு வாங்கி, எனக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, எனக்கு சில திட்டங்கள் இருக்கிறது, அதனால எல்லாத்தையும் தர முடியாது என்று தெளிவாக சொல்லக்கூடியவர்களா இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை வந்து பிள்ளைக்கா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு நீங்க பிள்ளைக்கு எழுதுறதா இருந்தாலும் சரி, தேவை ஏதோ தொழில் பண்ண போறான் பையன் செய்வாண்டா, அப்படி கொடுக்கற விஷயம் வேற, மித மிஞ்சி இருக்கிறத கொடுக்கறது எழுதி, அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு, இந்த பிள்ளைக்கு ஒரு வீடு, இந்த பொம்பளை பிள்ளைக்கு அதை கொடுத்துட்டா, இந்த பொண்டாட்டிக்கு இதை கொடுத்துட்டேன், உனக்கு என்ன, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன ஆகும், 50 வயசுல தருவம் நிக்க வேண்டியதான், அப்புறமே சம்பாதிக்க முடியுமா? அது இல்லாட்டி சோறு கூட கிடைக்காது, மரியாதையும் கிடைக்காது. இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரத்து தாய்மார்கள்லாம் 3 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், வசதிகள்லாம் இருக்கும், கைவிட்டுருவான், ஏன் புடிய விட்டுட்டாங்க, அவங்கெல்லாம் புடிய விட்டு விட்டார்கள் என்று சொன்னா அது வந்து நமக்கு பெரிய பின் விளைவை ஏற்படுத்திவிடும். அதனால அந்த சொத்து பத்துகள் எதுவாக வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பெயர்ல வைத்து நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்க. உங்க கையில் உங்களுக்கு பிறகு அவங்களுக்கு தானே போக போகுது, அவங்க பேர்ல எழுதி கொடுத்தாதான் போகணும். அல்லாதான் பங்கு வைக்கிற சட்டத்தை தந்திருக்கிறான்ல, அல்லாஹ் வந்து யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும் என்ற ஒரு சட்டத்தை தந்திருக்கும் பொழுது நீங்க எதுக்கு அதற்காக அலட்டிக் கொள்கிறீர்கள்? அப்ப பொருளாதாரத்தை அதிகமாக சேகரித்து சொத்து வாங்க நினைப்பீர்களே, ஆனால் இந்த மாதிரி என்ன செய்யணும், நீங்க நடந்து கொள்ள வேண்டும். உங்க பேர்ல மட்டும்தான் சொத்துக்களை வாங்க வேண்டும். வேற வாப்பா பையன் சம்பாரிச்சாலும் வாப்பா பேர்ல வாங்காத, வாப்பா சம்பாரிச்சாலும் பையன் பேர்ல வாங்காத, அண்ணன் சம்பாரிச்சாலும் தம்பி பேர்ல வாங்காத. நம்ம ஜமாத்துக்கு வரக்கூடிய பஞ்சாயத்துல காவாசி, காசு சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துல காவாசி, அண்ணனை நம்பி தம்பி அனுப்புனா, தம்பியை நம்பி அண்ணன் அனுப்புனா, இவன் ஏமாத்திக்கிட்டான், எல்லாத்தையும் அவன் பேர்ல எழுதிக்கிட்டாங்க. பஞ்சாயத்து அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கிறது. அப்ப நீங்க வாட்டுக்காங்க, அண்ணங்க சம்பாதிப்பாரு, தம்பிங்க இருப்பாரு, தம்பிக்கு அனுப்பி அனுப்பி வாங்க சொல்றது, அவன் தான் பேருக்கு வாங்கிக்கிடுவான், நான் நீங்க ரிஜிஸ்டர் பண்றலாம் சிக்கல் இருக்கு, நான் என் பேர்ல வாங்கிக்கிறேன், வந்தவனு மாத்திக்கிடுவோம்மா, அதோட முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் என்ன இல்ல, ஒண்ணு முடியாது. அதுக்கு அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் சரிதான், பொருளாதாரத்தை புடிய பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கையில் தான் வைத்திருக்க வேண்டுமே தவிர, மூத்துக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய சட்டப்படி பிரிச்சு கொடுக்க வேண்டுமே தவிர, இப்படி கொடுத்தால் நீங்கள் தாயகத்திலிருந்து அங்கிருந்து தாயகத்துக்கு வரும் பொழுது நீங்கள் வந்து எண்ணி பார்க்க முடியாத சிரமத்தை அடைவீர்கள் என்பதை இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒண்ணு. மூணாவதாக நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய சில பேர் சேமிக்கிறார்கள், சில பேர் ஓரளவுக்கு அதிகமாக சம்பாத்தியம் வரும்பொழுது சேமித்து அங்க இருந்து கொண்டே உங்க சில பேரை நம்பி அதை வாங்கிறது இதை வாங்கிறது அந்த மாதிரியான அவங்க பேர்ல வாங்கறதாக சொல்லி என்ன செய்யறாங்க, நிறைய பேர் அங்கிருந்து பணங்களை அனுப்பி எதுலையாவது சேர்வது, எதுலையாவது முதலீடு செய்ய சொல்வது, இந்த மாதிரி எல்லாம் நண்பர்களை வேண்டியவங்களை நம்பி பணத்தை ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைச்சா என்ன செய்யறான், இங்க நடத்துற அவன் சொந்த பந்தங்களை இப்படி ஏமாத்துறாங்க, மத்தவன் எப்படி இருப்பான். அப்ப அங்க இருந்து கொண்டு நீங்கள் சொத்துக்களை வாங்கினா, ஒரு எனக்கு ஒரு இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும்னா என்ன செய்வான், ஒரு காட்டுல ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஒரு இடத்த என்ன செய்வான், 1 கோடி ரூபான்னு சொல்லி சொல்லுவான். சென்னையில அந்த ரேட் இருக்கணும், கிராமத்துல அந்த ரேட் இருக்காது, கிராமத்துல வாங்கிட்டு சென்னை ரேட்டு சொல்லுவான், நீ வந்து பாருங்க 2 வருஷத்துல எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாருங்க அம்மா. இப்படி எல்லாம் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய காட்சிகள் எல்லாம் பாக்குறோம். வரும்போது வாங்க வேண்டியதுதானே, பெண் அவசர பணத்தை வச்சுக்கிறங்க, வரும்போது அப்ப என்ன இருக்கு அதை வாங்கிக்கிற வேண்டியதானே. யாரையும் நம்பி எதுக்கு பணத்தை அனுப்புறீங்க, ரொம்ப நம்பிக்கை, அசத் ரொம்ப நம்பிக்கையான ஆளு, அவர் ரொம்ப நம்பிக்கையான, தவ்ஹீத் ஜமாத் அவருக்கு மாவட்ட தலைவரா இருக்காரு, இவர் மாநில தலைவரா இருக்காரு, அவருக்கு அனுப்பி வைப்போம், அன்னைக்கு சேமிச்சு வச்சுக்கிறங்க, நான் வந்தவன வாங்கிக்கிறேன், இப்படி சொல்லி ஏமாந்துட்டு நம்மள்ட்ட பஞ்சாயத்து வர்றது நிறைய. உங்களை மார்க்கத்தில் அப்படி கொடுக்க சொல்லுது அவங்கள, நீங்க உங்க அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிறீங்க, வரும்போது கொண்டு வாங்க. எத்தனையோ வழிகள் இருக்கு பொருளை பாதுகாத்துக் கொள்வதற்கு,
இப்படி நம்பி ஏமாறக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமா இந்த வேற சமுதாயத்துக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம சமுதாயத்துலதான் இந்த கூறுகட்ட தன்மைகள் எல்லாம் இருக்கு. ஏன் அவர் தௌஹீத் இருந்தவனே அப்படி அவர் கரெக்டா இருப்பாரு? தௌஹீத் இருந்தா கரெக்டா தான் இருப்பான். அவன் தௌஹீதுங்கிற நடிச்சான உங்களுக்கு எப்படி தெரியும்? தௌஹீதுக்காரனா இல்லாம இருந்துகிட்டு தௌஹீதுக்காரன் வேஷம் போட்டிருந்தாண்டா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப தௌஹீதுக்காரன் தௌஹீதுக்காரங்கிற ஒரு ஒரு பார்வையை வைத்துக் கொண்டு ஏமாந்து போற காட்சியெல்லாம் பார்க்கணும். யாரையும் நம்பி உங்களுடைய பொருளாதாரத்தை அனுப்பி விடாதீர்கள். சொந்த பந்தத்து பேர்லாம் எழுதி வைத்து விடாதீர்கள். உங்க பொசிஷன் யார என்னை கூட நம்பி நீங்க தரக்கூடாது. அதான் சரியான ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு. என்ன, நீ தான் உனக்கு விசுவாசமா இருப்பிய தவிர உனக்கு நான் விசுவாசமா இருப்பேன்னு சொல்ல முடியாது. நானும் மாறிடுவேன் ஒரு நேரம் இல்லாட்டி, ஒரு நேரம் மனிதன் என்ன செய்யறவன் மாறக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நீங்க என்ன செய்யணும், கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டும். பொருளை ஈட்ட வேண்டும், செலவை குறைக்க வேண்டும், சேமித்து வைக்க வேண்டும். எந்த பொருளை நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும், எந்த சொத்தை வாங்குவதாக இருந்தாலும் அதனுடைய உரிமையாளராக நீங்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் இதை மட்டும் திட்டம் போட்டுக்கொண்டு தாயகத்துக்கு நீங்கள் வந்தால், ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டு வந்தீங்கன்னு வைங்க, குறைச்சு குறைச்சு பார்த்தாலும் 10 லட்சம் ரூபாய் நம்ம கையில் இருக்கலாம். குறைச்சு குறைச்சு பார்த்தாலும் ஒரு 6-7 லட்சம் ரூபாய் கையில் இருக்கலாம். இந்த 7 லட்சம் ரூபாயும் வைத்து நம்மளும் சேர்ந்து உழைத்து, அப்ப நம்ம ஒரு பக்கம் உழைத்து இது ஒரு பக்கம் முதலீடு செய்து இப்படி ஏதாவது செஞ்சோம் என்று சொன்னால், உங்களுக்கு இவ்வளவு காலம் நீங்கள் அங்கிருந்து சம்பாதித்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம நாட்டில் சம்பாதிக்க முடியும். பல வழிமுறைகள் இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்திலையும் ஒருவரையும் மார்க்கத்தில் அப்படி இல்லை, சகாபாக்களுக்கு காலத்தில் என்ன செய்யறது, நீங்க கொடுத்தா ஒரு ரிஹான அடைமானத்தை வாங்கி கொள்ளுங்கள். ஒரு அடமானம் கிடைக்காட்டி என்ன செய்யுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப எழுத்து மூலமான ரெக்கார்டு பத்திரம் எழுத்துனா ஒவ்வொரு காலத்திலையும் எப்படி கிளைம் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். அந்த காலத்துல சும்மா எழுதினாலே கிளைம் பண்ணிக்கலாம். இந்த காலத்துல கிளைம் பண்றதா இருந்தா ஸ்டாம்ப் பேப்பர்ல அதுக்குரிய முறை பிரகாரம் என்ன செய்யணும், அந்த மாதிரி பத்திரத்தின் அடிப்படையில் தான் சில கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளணுமே தவிர ஏமாந்து போயிடக்கூடாது. அதுதான் மார்க்கத்தில் அதே ஒரு கட்டளையாக இடுகிறது. இது வெளிநாட்டில் உள்ளவர்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், பொருளாதார விஷயம். இரண்டாவதாக, வெளிநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை பற்றி அக்கறை செலுத்த வேண்டும். குடும்பத்தாருடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். அவங்களுடைய ஒழுக்கத்திலையும் பாதுகாப்பிலையும் அக்கறை செலுத்த வேண்டும். அவங்களுக்கு எது நல்லது என்பதை நம்ம தீர்மானிக்க வேண்டும். இந்த விஷயத்துல நம்ம என்ன நடைமுறையில பாக்குறோம் என்று கேட்டால், வெளிநாட்டிற்கு ஒருவர் சம்பாதிக்க போய்விட்டார்ன்னு சொன்னா அவருடைய மனைவி அவங்களுடைய தாய் வீட்டிற்கு செல்லக்கூடிய, அனுப்பக்கூடிய, அங்கே இருந்து கொள்ளக்கூடிய நிலைமையை பரவலாக பல மாவட்டங்களில் நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் வெளிநாட்டுக்கு போய்விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய மனைவி அவருடைய தாய் வீட்டிலேயே இருந்து கொள்வது என்கிற ஒரு நடைமுறை, இது அறிவுக்கு உகந்ததா, இது நல்லதா, இது பாதுகாப்பானதா? காலம் கெட்டு கிடக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இது மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் வந்து அது சமூகத்துக்கு நன்மை தருமா? உடைச்சு பேசுற நீ வருத்தப்பட்டாலும் சரி, என்ன உண்மையோ அதைத்தான் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன நடக்கிறது, பொதுவாக வந்து இன்னைக்கு காலம் வந்து யாரையும் தடுமாற செய்யக்கூடிய வகையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க எல்லாம் தடுமாறி தடம் புரளக்கூடிய வகையில் தான் உலகம் வந்து சுழண்டு கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணு வந்து அவளுடைய மாமியார் வீட்டில் இருப்பாளே, ஆனால்தான் மாமியார் தான் கண்காணிக்கக்கூடியவளாக இருப்பாள். உங்களுடைய ஆண்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய தாயார்கள் தான் வீட்டுக்கு வந்த மருமகளை அவள் சரியாக இருக்கிறாளா என்று ஒரு ஆசிரியருடைய கண்டிப்போடு அவங்க என்ன செய்வாங்க, கண்காணிப்பார்கள். எங்க போனா, எத்தனை மணிக்கு வர்றா, ஏன் போனா, எதுக்கு வர்றா என்கிறதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்னென்ன மாற்றங்கள் தென்படுகிறது என்பதை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். செல்போன்ல எதுக்கு இவ்வளவு நேரம் பேசுறார்கள் என்பதையெல்லாம் அவங்க பொதுவாக மாமியாருக்கு உடைய தன்மைன்னு ஒன்று இருக்கிற போலீஸ் தன்மை, அந்த மாமியாருக்கு இயல்பாக அந்த போலீஸ் தன்மைன்னு ஒன்று இருக்கிற காரணத்தினால் அவங்க வந்து சிறப்பாக என்ன செய்வாங்க, அதை கூடுதலாகவே கவனிப்பார்கள். நம்ம சொல்லி கொடுப்பதை விட அதிகமாக கவனிப்பார்கள். அவங்க இருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வு கெட்ட ஒரு பெண்ணையும் தவறான வழிக்கு போவதை விட்டு தடுக்கும். மாமியா இருக்கிறாங்க, கணவனுடைய அக்கா இருக்கிறா, கணவனுடைய தங்கச்சி இருக்கிறாள்,
அவ ஏதாவது நம்ம தப்பு தவறா போய் பார்த்துட்டான்னா நடக்கிறது வேறையாகிவிடும் என்கிற மாதிரியான ஒரு அச்ச உணர்வு. அல்லாவுக்கு பயப்படக்கூடியவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்வார்கள். அல்லாவுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயந்து நடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அது யார் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. நடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அதை வந்து இந்த மாமியாருங்கிற ஒரு போலீஸ் வந்து கண்காணிக்கும். அப்ப எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம ஊர்ல இருக்கும் பொழுது வேண்டால் சில நாட்களுக்கு தாய் வீட்டுக்கு அனுப்பலாம். குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி தாய் வீட்டுக்கு அனுப்பலாம். என்ன அந்த தேவையான வசதிகளை வந்து மாமியாரை விட தாய் தான் செய்து கொடுப்பார்கள். அதனுடைய செலவை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதெல்லாம் பரவாயில்லை. அஞ்சு வருஷம் தான் அஞ்சு வருஷம், மூணு வருஷம் தான் மூணு வருஷம், ஒரு மாசம் இங்கே ஒரு மாசம் அங்கே, இப்படி எல்லாம் பல மாதங்கள் பல வருடங்களே அவங்க தாய் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகளை இந்த மாதிரிலாம் கண்காணிப்பாளா? மாமியார் கண்காணிக்கிறாள அந்த மாதிரி கண்காணிப்பாளா? ஒரு தப்பு தவறா இருந்து விட்டால் அந்த மருமகனுக்கு போன் பண்ணி என் முகம் சரியா இல்லைன்னு சொல்லுவாளா? அது கண்டிப்பாளா? அல்லது கைமையுமாக சில தவறுகள் நடந்து விட்டால் கூட அதை மறைக்குவாளா? அல்லது மருமகன் போட்டு சொல்லி மகளுடைய வாழ்க்கையை வீணாக்குவாளா? அப்ப நம்ம என்ன விளங்க மாட்டேங்கிறோம்? பொம்பளை கேட்பாங்க இப்படித்தான் இருக்கணும், எங்க வீட்டில தான் இருக்கணும். அப்ப ஏன்னா நீங்க அந்த இடத்துல இல்லை என்றால் உங்கள் இடத்துல இருந்து யார் வந்து அதை கண்காணிப்பார்கள் அவங்க தானே இருக்கணும். உங்க இடத்துல உங்க தாய் இருக்க முடியும், உங்களுடைய தகப்பன் இருக்க முடியும், உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்க முடியும். அப்ப நம்ம பரவலாக பார்க்கக்கூடிய வளைவினம் என்னவென்று சொன்னால் இந்த மாதிரி வந்து அவங்களை தாய் வீட்டுக்கு அனுப்பின பிறகு இந்த தாய் வீட்டுக்கு போறது என்பதுதான் பல சீரழிவுகளுக்கும் பல சீர்கேடு. தாய்மார்களே வந்து சில தவறுகள் தெரிந்து அவங்க வந்து என்ன செய்யறது இல்ல, கண்டு காணாமல் உடந்தையாக இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது மார்க்கம் சொல்லி தரல. ஏன் நீங்க தானே பொறுப்பாளி? ஒரு கணவன் வந்து யாருக்கு, அவன் தானே மனைவிக்கு பொறுப்பாளியா இருக்கிறான். அப்ப அவனுடைய மனைவிக்கு அவன் பொறுப்பாளியா இருக்கும் போது பொறுப்பை தட்டி கழிக்கிற விதமாக என்ன கஷ்டப்பட்டாலும் சரி மாமியா கொடுமையா இருக்கு, நான் வந்து சரி பண்ணிக்கிறேன், அங்கதான் நீ இருக்கணும், எங்க வீட்டுலதான் நீ இருக்கணும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால்தான் உங்களுடைய குடும்ப கூ அம்பு சக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு காத்துக்கொள்ளுங்கள். நல்லா சொல்ற, உங்களை மட்டும் காத்துக்கிற சொல்லல, உங்களையும் காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தாரையும் காத்துக்கொள்ளுங்கள். அங்க இருந்து எப்படி காப்பீங்க? இங்க இருந்து காத்துக்கொள்வீங்க. அங்க இருந்து காக்கிறதா எப்படிதான் காக்க முடியும்? உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய பொறுப்பில் தான் உங்கள் மனைவிமார்கள் இருக்க வைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஒரு மாணவனுடைய நிலையில இருந்து அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் சரியாக அமைத்துக் கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் நல்லவர்களும் கூட இந்த சந்தர்ப்பங்கள், யாரும் கேட்காத ஒரு நிலை என்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் அவங்களை வந்து கெட்டவர்களாக மாற்றிவிடும் என்பதையும் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இதை ஒரு பாடமாக கற்று நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களுடைய வீடுகளில் உங்க மனைவிகளை இருக்க வைத்து பாருங்கள். இன்னைக்கு நாட்டில் நீங்கள் கேள்விப்படக்கூடிய பஞ்சாயத்தில் 95% அடிபட்டு போய்விடும். ஊர் உலகம்லாம் ஜமாத்துலாம் உங்களுக்கு கண்காணிக்காது. ஊரு கட்டுப்பாடு போடுறான், என்னத்தை நீ கட்டுப்பாடு போடுறது? ஊரு ஒரு தாய் ஒரு மகளுக்கு உடந்தையா இருக்கக்கூடிய எந்த கட்டுப்பாடா நிக்குமா? ஊரு கட்டுப்பாடு உலக கட்டுப்பாடெல்லாம் சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. நோட்டீஸ் அடிப்பது, அதை பயான் திருமுனை பயான் வைக்க போறோம், பயான்லாம் வைங்க, அதெல்லாம் இரையச்சம் உடையவர்களுக்கு. இரையச்சம் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டு எப்படி வேணாலும் போகலாம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பயன் தருமா? இப்ப தக்கீர் இப்ப இன்ன திக்கிறா தம்போல் மூமினின் அறிவுரை சொல்லு. மூமின்களுக்கு தான் அறிவுரைகள் பயன் தரும், எல்லாருக்கும் பயன் தராது. அப்ப அறிவுரைகள் தேவை என்பது அது ஒரு வகை. அதெல்லாம் சிலிப்பாயிரவங்க திடீர்னு ஒரு சந்தர்ப்ப வசத்தால் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு தான் அறிவுரை பயன் தரும். அதுவே இயல்பாகி போனவர்களுக்கு அறிவுரை பயன் தருமா? அறிவுரை பயன் தராது. அவங்களுக்கு என்ன இருக்கணும்? கண்காணிப்புகளும் எச்சரிக்கைகளும் காவலும் கட்டுப்பாடுகளும் தான் அவர்களை சரியான பாதையில கொண்டு செல்லும் என்பதை இரண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். சில ஊர்களில் பார்க்கிறோம், ஆச்சரியமா இருக்கு, பேருந்துல போகும் பொழுது கார்களில் போகும் பொழுது ஒரு ஊரை கடந்து சென்றா ஊருக்கு வெளியில அங்க ஒரு வீடு, அங்கிருந்து ஒரு 400 மீட்டருக்கு அப்புறம் அங்கன ஒரு வீடு, ஒரு 100 மீட்டருக்கு அப்புறம் அங்க ஒரு வீடு. அதாவது எக்ஸ்டென்ஷன் ஏரியா, ஊருக்கு வெளியே பெரிய பெரிய பங்களாவை கட்டி
அங்க குடும்பத்தை வச்சுட்டு போயிடறான். என்ன ஒரு அறிவு வேணாம்? அதாவது உன் மனைவியோடு நீ வாழும்போது காட்டில் கூட கொண்டு வச்சுக்க, மனைவியை மட்டும் வைத்து இருக்கக்கூடியவன் என்ன பண்றான்னு கேட்டா, ஊருக்கு வெளியே இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்துல பில்டிங்கை கட்டி மக்களை குடியேறாமல் தனிமையா காட்டு பகுதிகளை மாதிரி இருக்கிற ரோட்ல போயிட்டு இருந்தா ஒத்த வீடு ஒத்த வீடுகளையா பார்க்கிறோம். இந்த ஒத்த வீடுகள்லாம் யாருடைய வீடுகள் என்று விசாரித்தோம்னா முஸ்லிம்களுடைய வீடுகள். அப்ப வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒத்தையா இருக்கிறது தான் ஒரு இருக்கிற ஆடுகளை தான் ஓனாய் சாப்பிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சேர்ந்து ஒட்டி தான் இருக்க வேண்டும் வீடுகள். வாச்சாலும் குடியிருப்பதாக இருந்தாலும் அடுத்தடுத்த வீடுகளோடு ஒட்டி வாழ்ந்தால்தான் அது ஒரு சமூக பாதுகாப்பு கிடைக்கும். தனித்து விடப்பட்டால் இருக்கிற நல்லவர்களையும் கெடுத்து நாசமாக்கி விடும். இந்த வீடுகளை வாங்கிட்டீங்களா, கட்டி போட்டீங்களா, கட்டி கூட போட்டுருங்க. குடியிருக்கிறது என்பது எப்ப வரணும் என்று கேட்டால், நீங்கள் வந்த பிறகு வரணும். அது வரைக்கும் சொந்த வீடு இருந்தாலும் சரி, ஊருக்கு மத்தியில வாடகை வீட்டு பிடிச்சு வைங்க. நன்மக்கள் வாழக்கூடிய தெருக்களுக்கு மத்தியில வாடகை வீட்டை தான் பிடித்து வைக்க வேண்டும். இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம ஒரு நாட்டில் பார்க்கக்கூடிய செய்திகளை நாங்கள் சொல்றோம். இதெல்லாம் பல ஊர்களில் போகக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் எங்க கண்ணுக்கு தென்படக்கூடிய, மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய செய்திகளை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, தனிக்குடித்தனம் வைப்பது. சில பேர் என்ன செய்யறாங்க, தனிக்குடித்தனம் வைக்கலாம், மாமியாவுக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரல, சேர்ந்து வர ஒன்னா இருப்பதற்குள்ள எல்லா முயற்சியும் பண்ணுங்க, அவர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாளா, குடும்ப வாழ்க்கை நரகமா போயிருந்து தெரியுதா, தனியா வைக்கலாம். எப்ப தனியா வைக்கலாம்னு கேட்டா, அதான் முக்கியம், எப்ப தனியா வைக்கலாம்னு கேட்டா, நீங்க இங்க இருந்தால், நீங்கள் தாயகத்தில் இருந்தால் தனியா வைத்துக் கொண்டு தாயை கவனிக்க வேண்டிய தாயை கவனிச்சுக்கிட்டு, பொண்டாட்டி கவனிக்க வேண்டியதுல பொண்டாட்டியை கவனிச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர, உடைமைப்பட்ட கணவன்மார்கள் வெளியூர்ல இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தனி குடித்தனமாக வைத்தீர்களே ஆனால், உங்க தாய் தந்தையோட அந்நியப்படுத்தி தனி குடித்தனமாக வைத்தீர்களே ஆனால், அது வந்து நல்லவர்களையும், அது காலம் அப்படி இருக்கிறது, ஏன் பலவிதமான இந்த செல்போன் தொடர்புகள் வந்த பிறகு, கேபிள் டிவி எல்லாம் வந்த பிறகு, இந்த டிஷ்ஷுகள் எல்லாம் சின்ன சின்ன டிஷ் மூலமாக சேனல்கள்லாம் வந்த பிறகு, நவீன பொருள்கள் கேஸ் என்றும் பால் என்றும் எல்லாமே வீடுகளுக்குள்ள வந்து போகக்கூடிய ஆண்கள் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு ஏற்பட்ட எல்லாமே தேவையாக இருக்கிறது. அந்த ரிப்பேர் பண்ணணும், அந்த ரிப்பேர் பண்ணணும்னு எதுக்காக இருந்தாலும் ஆண்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பொழுது, கணவன் காவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தனியாக இருக்கலாம். கணவன் காவலுக்கு இல்லாத நேரத்தில் தனியாக இருந்து அந்த பெண்ணே ஒழுக்கமாக ஒழுங்காக நடக்க விரும்பினா கூட, வரக்கூடியவன் எதையாவது செய்து கொலை கூட பண்ணிட்டு போயிடுவானே, அவங்களுக்கு எடுத்து சீரழி சின்ன பண்ண வாங்கிட்டு கொலை பண்ணிட்டு கூட போயிடுவானே, நாலு பேர் இருக்கிறது செய்ய முடியுமா? அப்ப இந்த குடும்பங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய வகையில் இல்லாமல் நம்ம என்ன செய்யறோம், ஏன்னா உள்ள நுழையிறது கேட்க இயலாது. ஒரு சர்வீஸுக்கு வர்றோம், ஒரு சேவைன்னு ஊர்ல அங்கீகரிச்சு வச்சிருக்கிறீங்க இதை. அப்ப இது இந்த மாதிரி தனி குடித்தனம் என்பது வந்து உங்களுக்கு தேவை என்று பட்டாலும், நான் எப்ப வந்து துபாய சவுதியை முடிச்சுட்டு வருவேனோ அப்பதான் அதை பத்தி பேசணும். அது வரைக்கும் தனியா வைத்து, உன்னை தனியா வச்சு யார் கண்காணிப்பா? உனக்கு நான் பதில் சொல்லணும். உன்னுடைய விஷயமாக அல்லாஹ் வந்து என்னைய கேள்வி கேட்பான், அவனுக்கு நான் பதில் சொல்லணும் என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணுமே தவிர, நீங்க வாட்டுக்கு என்னது அவங்க கேட்கறாங்க வேண்டி, அம்மா அம்மாவுக்கும் பொட்டாட்டிக்கும் ஒத்து வரல, நிம்மதியே இல்லை அப்படிங்கிறதுக்காக பணிந்தீர்களே ஆனால், அந்த பலவீனம் பயங்கரமான விளைவுகளை, சின்ன ஒரு விஷயத்திற்கு நீங்கள் பயந்து கொண்டு செஞ்சீர்களே ஆனால் பயங்கரமான விளைவுகளை நம்ம ஏற்படுத்த என்ன செய்யறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது ஒரு இந்த தனி குடித்தனம்ங்கிற ஒரு மேட்டரை என்ன செய்யணும், நீங்கள் வந்து அடியோடு வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுல வெளிநாட்டிற்கு வந்தவர்கள்ட்ட இன்னும் சில ஒரு தவறுகளை நம்ம கேள்விப்படுகிறோம். என்ன தவறுகள் என்று சொன்னால், அவங்க வந்து இப்ப கணவன் மனைவி எல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்களா, இந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த தனிமை காரணமாக அவங்க வந்து சில தகாத செயல்கள்ல ஈடுபடக்கூடிய, அதாவது மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய வகையில் தகாத செயல் விசாரம் அளவுக்கு போக முடியாத நாடுகள்ல இருக்கிறாங்க சில பேர். அப்படி போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாடுகளாக இருந்தால் அதுக்கும் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நம்முடைய சம்பாதிக்க சென்ற இளைஞர்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். அப்படி இல்லை என்று சொன்னால், அவர்களே சுய இன்பம்ங்கிற பேர்ல அவங்க உடல்களை கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களையும் நம்ம என்ன செய்யறோம், கேள்விப்படுகிறோம். அது பற்றிய கேள்விகள் எல்லாம் வருகிற, இப்படி செய்யலாமா மார்க்கத்திலிருந்து, ஏன்னா மனைவியோடு இல்லாத அந்த இழந்துட்டு வந்த காரணத்தினால அது செய்யறாங்க.
அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டில் உட்கார்ந்துகிட்டு செஞ்சீங்கன்னா ஏத்துக்கவே முடியாதுங்க. அங்க எல்லாம் இப்படி தூண்டிவிடக்கூடிய, வெளிப்படையாக தூண்டிவிடக்கூடிய அம்சங்கள் வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. இங்க தொப்புளை காட்டிட்டு நடக்கிற மாதிரி அங்க அங்க ஒருத்தி நடக்க மாட்டான். அதே மாதிரி வந்துகிட்டு இந்த பெண்களுடைய உடைகள் மூலமாக நமக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் அங்க இல்ல. அங்க நாசமா போறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இவன் வந்து தேடி போய் உழுவுறான். இவனா வந்து வெட்டில் பூச்சிகள் விளக்குல தேடி போய் உழுவுமே, அந்த மாதிரி என்ன பண்றான்னு கேட்டா, அழகா கட்டுக்கோப்ப போகலாம் வரலாம் தூங்கலான் இல்லாம நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு இவனா வந்து அந்த புளூ பிலிம் பார்ப்பது, பலவிதமான காட்சிகளை பார்த்து அதன் மூலம் கெட்டு போற தெருவில் பார்த்துட்டு ஒரு மாதிரியா உணர்ச்சி வசப்பட்டு அப்படி தப்பு செய்யறதுங்கிறது இங்க உள்ள சில பேர் செய்கிறார் என்று சொன்னா, அங்க என்னன்னு கேட்டா, இவர்களாகவே நண்பர்களை சேர்ந்து கொண்டு அது மாதிரி எல்லாம் வந்து நடக்கக்கூடிய காட்சிகளை நாம வந்து பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அப்ப இது என்னத்துக்காகவும், உங்களுடைய ஒரு மன ரீதியான இரையச்சம் என்பது அப்படியே முழுக்க முழுக்க அப்படி அடிபட்டு போய் நம்முடைய உடலும் நாசமா போய் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதுதான் தேவைன்னு இருக்குமே, ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் உடல் ரீதியான ஒரு சுகம் தேவை என்கிற நிலையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், அது ஃபர்ஸ்ட் என்கிற நிலைக்கு நீங்க வந்து விட்டீர்களே ஆனால், உங்களுடைய கடமை விசாவை கேன்சல் பண்ணிட்டு நீங்க பேசாம தாயகத்துக்கு வந்து விடுவதுதான். உங்களுக்கு ஹலாலான மனைவி இடத்துல வந்து உங்களுடைய சந்தோஷத்தை அழிந்து கொள்ள வேண்டியதுதான். நானா அந்த சந்தோஷத்தை தவிர்க்கவும் செய்வேன், நானா அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஹராம செய்யவும் செய்வேன் என்றால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ரெண்டு தப்பா போய் விடுகிறது. நீ பிரிஞ்சது ஒரு தப்பு, இப்படிதான் நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சிய, அது ரெண்டாவது தப்புண்டு வருமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி சில பேருக்கு அது ஒரு தேவை என்று, அதுதான் முக்கியமான தேவை என்கிற நிலையில் சிலர் இருப்பார்களே ஆனால், ஊர் உலகத்துக்கு வாழாமல் அவங்க சொந்த வீட்டில் சொந்த நாட்டில் வந்து உள்ளூர்ல சம்பாதித்துக் கொண்டு மனைவி மக்களோட சந்தோஷமாக இருந்தால் இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுல நாம பண்ண ஒரு ஆய்வுல, நாம விசாரித்து அறிந்த ஆய்வுல வந்து மனோதத்துவ நிபுணர்கள்ட்டையும் சம்பவங்களையும் பலதையும் தொகுத்து பார்த்ததுல, நம்ம நாட்டில் வந்து பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க, அதிகமான பெண்கள் வந்து தடம் மாறி போயிடுறாங்க, கணவனை விட்டு விட்டு வேற ஒருத்தனுடைய போயிடுறாங்க, ரெண்டு பிள்ளையும் போட்டு ஓடி போயிடுறாங்க. இப்படி பலவிதமான சம்பவங்கள் எல்லாம் நடப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம் என்று உள்ள நுழைந்து விசாரித்தால், அதுக்கு காரணம் எல்லாம் இவனாகத்தான் இருக்கிறான். இவன் என்று சொன்னால் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். வெளிநாட்டில் சம்பாதிக்க போயிருக்க நீங்களாகத்தான் எப்படி காரணமா இருக்கிறீங்க? நீங்க அங்கிருந்து வர்றீங்கன்னு சொன்னா சில அந்த புளூ பிலிம் மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அந்த மாதிரியான ஒரு தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறீர்கள். இது என்ன பண்றான் இப்படிப்பட்ட ஒருத்தன், அந்த கேசத்துகளை கொண்டு வந்து மனைவியோடு சேர்ந்து உட்காந்து பார்க்கணும். அந்த கேசத்துகளையும் அந்த காட்சிகளையும் இவளுக்கு எதுவுமே தெரியாது. பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுடைய இளமையில நல்லா தான் இருந்திருப்பா, ஒழுக்கமா தான் இருந்திருப்பா, அவளுக்கு தெரியாது. கணவனை கொண்டு என்ன அடைகிறாளோ அதுதான் வாழ்க்கை, அதுதான் சுகம் என்று அவள் நினைத்திருப்பாள். அவள் இல்லற சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் வரவே வராது. அவளுக்கு புருஷன் தந்து என்ன சந்தோஷம் கிடைச்சு அவ்வளவுதான் அவர் நினைத்துக் கொள்வாள். உள்ளதான் அவளுக்கு தெரியாது. டிவி டிராமாக்கள் பார்த்தாலும் அதுல எல்லாம் இதுல இதை வந்து எடை போட்டு பிரிந்து புரிந்து கொள்ள முடியாது. அவள் திருப்தியோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாள். இவன் என்ன பண்றான்னு கேட்டா, பலவிதமான காட்சிகளை கொண்டாந்து காட்டும் பொழுது, அப்ப இப்படி எல்லாம் இப்படி பல வெரைட்டி வெரைட்டியா நம்ம பார்க்கலாம் போல இருக்குங்கிற எண்ணத்தை விதைத்தவன் யாரு? நீ என்ன நினைக்கிற, ஜாலியா ரெண்டு பேரும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு பாக்குற. அப்ப அவளை அந்த மாதிரியான மன ரீதியாக அவளை வந்து நீ ஆக்கி அவளும் என்ன செய்வான், தன்னுடைய கணவனோடு அதை ஒப்பிட்டு பார்க்கிறாள். ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளும் வெரைட்டி வெரைட்டியா பார்க்க வேண்டும் என்று ஆயிரத்துல ஒருத்தி நினைக்க மாட்டாளா? அந்த ஆயிரத்துல ஒருத்தியாக நம்ம வீட்டுக்காரி இருந்து விட்டால் அப்படி அச்சம் ஒருத்தனுக்கு இருக்கணுமா இல்லையா? அப்ப எப்படி இதை உனக்கு மனசு வருது? உன் மனைவியோடு உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி பல அந்த காட்சிகளை சேர்த்து நீ பாக்குறன்னு சொன்னா, நீ பார்த்துட்டு இருந்து தொலைஞ்சாலும் பரவாயில்லை, பார்த்துட்டு போயிடுற. பார்த்துட்டு போன பிறகு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தான், நீங்க எந்த ஊர்ல இந்த முசீபத்தை கொண்டாந்து பரப்புறாங்களோ அந்த ஊர்ல எல்லாம் இந்த முசீபத்து அதிகமாக இருக்கிறது. எல்லா ஊர்லயுமா இருக்குது? வேற வேற சமுதாயத்துக்காரெல்லாம் வெளிநாட்டுல போய் இல்லாமையா இருக்கிறான்? அங்கெல்லாம் பிள்ளை நீங்க கேள்விப்பட செய்யறீங்களா? இல்ல. அப்ப எந்த ஊர்ல வந்து இது ஒரு சகஜமாகி விட்டதோ, எந்த ஊர்ல வந்து மானங்கட்ட இந்த செயல் வந்து சர்வசாதாரணமாக ஆகிவிட்டதோ, அந்த ஊர்ல எல்லாம்
இது மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுகிற காட்சியை பார்க்கணும். அப்ப நீ பார்க்கறது கூடாது, நீ உனக்குள்ள என்னத்தையே பார்த்து தொலைஞ்சிட்டே முசிபத்துன்னு சொல்லிட்டு உந்த போட போனா அது ஒரு ஹராமல போய்விடும். நீ வந்து அதை கொண்டாந்துக்கிட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டு அதை வந்து மனைவியோட இருந்து ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய நேரத்தில் அதுல பல விதமான காட்சிகளை பார்க்கும் பொழுது பெண்கள் என்ன செய்வாங்க, கம்பேர் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஒருத்தனோட மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவள் கம்பேர் பண்ண மாட்டாள், அவளுக்கு இதான் வாழ்க்கை, நம்ம புருஷன் இப்படிதான் இப்படிதான் இருக்கும் போல இருக்கலாம்னு சொல்லி அதை திருப்தி அடைந்து கொள்கிறாள். இவன் கெடுத்து நாசமாக்கினதனுடைய விளைவு, நீங்க வெளிநாட்டுக்கு போனதுனால விளைவு ஏற்பட்டதை விட இதுதான் அதிக காரணம். நாங்கள் ஆய்வு செஞ்ச வகையில அதிகம் அதிகமாக காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கலாச்சாரம் உங்களிடத்துல முசீபத்தாக அதிகமான சகோதரர்கள்ட்ட பரவி இருக்கிறது. ஏதோ ஜாலி என்று நினைக்கிற 3 மாசத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு உட்கார்ந்துட்டு 3 மாசத்துக்கு வந்து என்ன செய்றீங்க, நல்லா இருக்கிறவளையும் கெடுத்து நாசமாக்கி விட்டு ஓடி விடுகிறீர்கள். அதனுடைய விளைவு எடுபட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எதனால யோசிச்சு பார்க்க மாட்டீர்களா, ஒன்னு செஞ்சா அதுக்கு என்ன விளைவு ஏற்படும், இப்படி செஞ்சா இன்ன விளை, விஷத்தை குடிச்சா சாவு வரும்னு கூட தெரியாதா? இது பார்த்தவன கொஞ்சம் அறிவு செலவழிச்சா கூட இது என்னத்தை ஏற்படுத்தும், இது என்ன மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்தும்? அப்ப இதெல்லாம் பார்த்து பார்த்து என்னவாகுது, குரூப் மாதிரி இந்த ஈடுபடக்கூடியவர்களாக சில பெண்கள் மாட்டுகிறார்கள் வருது. என்னடா இது, எப்படி அந்த முசீபத்து இந்த சமூகத்தில் நுழைந்ததுன்னு பார்த்தா பஞ்சாயத்து அங்க இருக்கிறது, இவங்க கொண்டாந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கிறான், இவங்க கொண்டாந்து கத்து கொடுத்துருக்கிறான், அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெண்ணோட 4 ஆம்பளை பிடிச்சான்னு வருது, பேப்பர்ல வருது, நியூஸ் வருது. என்ன எங்க இருந்து இது, எங்க இருந்து இது கத்துக்கொண்டார்கள், இவங்களுக்கு என்ன தெரியும், இந்த சமுதாயத்து பெண்களுக்கு என்ன தெரியும், அதுக்கு ஏதாவது பல்கலைக்கழகம் இருக்கா, பாடம் சொல்லி கொடுக்குறாங்களா, அல்ல தியேட்டர்ல போய் இது மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கான ஒரு அமைப்பாவது நம்ம நாட்டில் இருக்கிறதா, இல்ல? அப்ப இது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன செய்யறீங்க நீங்க, அதிகமான பேர் இந்த தவறை செய்கிறீர்கள், அதிகமான பேர் இந்த மாதிரி பெண்களை உங்கள் குடும்பத்தை நாசமாக்கியது நீங்கள் தான் என்று அடித்து சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்கள் எங்க எல்லாம் இது மாதிரி தவறு நடக்குதோ உள்ள நுழைஞ்சு விசாரித்தீர்களே ஆனால் விஷயம் இதுவாகத்தான் இருக்கும். இவன் பணம் அதிகமாக அனுப்புவது ஒரு சின்ன காரணமாக இருக்கலாம், மாமியார் கண்காணிப்பு இல்லாது 2வது சின்ன காரணமாக இருக்கலாம், தாய் வீட்டில் போய் இருப்பது 3வது சின்ன காரணமாக இருக்கலாம், தனி குடித்தனம் வைப்பது 4வது சின்ன காரணமாக இருக்கலாம். பெரிய பெரிய முதல் பெரிய காரணம் இதுதான். எது இது, இதெல்லாம் இப்படி விஷயம் நிறைய இருக்கிறது என்று நீங்கள் காட்டி கொடுத்தது தான் இதுக்கு முக்கியமான காரணம் என்பது நீ என்ன செய்யணும், மன ஒரு கட்டத்திலையும் உங்கள் மனைவிமாரு நீ வந்து இல்லறத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த மாதிரி எண்ணத்திற்கு கடுகளவு கூட நீங்கள் இதுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பீர்களே ஆனால் அவர்கள் தவறி போவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை, குறைவு குறைவுலையும் குறைவாகிவிடும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு கசப்பாக இருந்தால் கூட இதை சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. எங்க போய் சொல்றது, உங்களுக்கு தான் சொல்ல முடியும். இது மாதிரியான பப்ளிக் மீட்டிங்லையும் இது சொல்ல முடியாது. அப்ப யாரு வந்த வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் அந்த சகோதரர்களுக்கு தான் இந்த அறிவுரை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்ப இதெல்லாம் ஒரு வேதனைப்பட்டு இதுக்கு தீர்வு காண்பதற்கு என்ன செய்யணும் தெரியாமல் தடுமாறக்கூடிய மக்களுக்காக இதை நம்ம சொல்லுகிறோம். இதுக்கு நீங்க வேற வேற ஐடியா பண்ணிக்கிட்டு பிடிக்கிறதுக்கு ஆள் போடுவது, ஆள் போடுவேன் என்பதும் புட்டிச்சு அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன், பஞ்சாயத்து உங்ககிட்ட வச்சுட்டு என்னத்தை போட்டு நீ அடிக்க போற, எவ்வளவு நாளைக்கு கண்காணிக்க முடியும், எவ்வளவு நாளைக்கு அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிற முடியும், வாட்ச் பண்ண போறவனே கணக்கு பண்ணி போயிடுறாள், அதுவும் நடந்து கொண்டு இருக்குது, பிடிக்க போனவனே என்ன செய்யறா கூட்டிட்டு போயிடுறான். அப்படிலாம் சில ஊர்ல நடந்திருக்கு, பிடிக்கிறதுக்கு சில இளைஞர்கள் முன் வந்திருக்கிறார்கள், அங்கங்க தப்பா போற பெண்களை பிடிக்கிறாங்க, பிடிக்க போறன்னு போயிட்டு அதுல ரெண்டு பேரும் நினைச்சிட்டான் அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். இதெல்லாம ஒரு தீர்வு, தீர்வு என்ன தீர்வு, நம்ம கரெக்ட் அவன் கொண்டாட்டி அவன் காப்பாத்திக்கலன்னா உலகம் எப்படி காப்பாத்து, என் கொண்டாட்டி நான் தான் காப்பாத்தணும், உங்க கொண்டாட்டி நீங்க தான் காப்பாத்தணும். அப்ப அவரவருடைய மனைவிமார்களை நீங்கள் வெளிநாட்டில் இருந்தும் காப்பாத்த முடியும், உள்நாட்டில் இருந்து காப்பாத்துற மாதிரி வெளிநாட்டில் இருந்தும் உங்களால் காப்பாத்த முடியும். கொஞ்சம் அறிவை பயன்படுத்தினீர்களே ஆனால், கொஞ்சம் கண்ட்ரோலை கரெக்டா வைத்திருப்பீர்களே ஆனால், இறுக்கி பிடித்து செலவு கொடுப்பீர்களே ஆனால், உங்களுடைய குடும்பத்துடைய கண்காணிப்பு அவர்கள் மீது இருக்கும் வகையில நடந்து கொண்டீர்களே ஆனால் அவர்களை காப்பாத்திக் கொள்ள முடியும். அப்ப இது வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் இவ்வளவுதான். வேற ஒன்றும் இப்ப மற்றெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், அங்க எப்படி நடக்கணும், வேலை பார்க்கிற இடத்துல நடக்கணும், அப்படி பிராடான தலைப்புக்குள்ள போனால் அது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும், அது தேவையும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கும். நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன சுருக்கமாக சொல்லி முடிக்கிறோம், சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும், குடும்பத்திற்கு
தேவைக்கு அளவு தான் நடக்கணும். தேவைக்கு அளவுகள் என்னவென்றால், உள்நாட்டில் உங்கள் ஊரில் எந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு மற்ற குடும்பத்தார் வாழ்கிறார்களோ அதுதான் தேவைங்கிற அளவு. உங்களை மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் உள்நாட்டில் என்ன சம்பாதிக்கிறான் அந்த மாதிரி வாழ்ந்தாலே வேற எண்ணங்கள் வராது. அந்த மாதிரி வாழ்ந்தாலேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே. எப்ப மனுஷன் ரொம்ப தப்பு செய்யறான் தெரியுமா? எந்த பிரச்சனையும் இல்லைன்றவங்க தான் தப்பு செய்யறதுக்கே அதை ஒரு பிரச்சனையா உருவாக்கி கொடுக்கறான். அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து 7 மணிக்கு இந்த அப்பாயின்மெண்ட், 8 மணிக்கு எது, 9 இது, 10 இதுன்றா அவனுக்கு தப்பு செய்ய ஏழுமா டைம் இருக்குமா? அவனுக்கு சிந்தனைக்கு இடம் இருக்குமா? அடுத்தடுத்து அடுத்தடுத்து வேலைகள் இதெல்லாம் யாருக்கு இருக்கும்னு கேட்டா, ஒரு கணக்கிட்ட அளவுல பணத்தை வச்சு கொண்டிருந்தால் தான் என்ன செய்யும், பிள்ளைக்கு உடம்பு அதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு என்ன செய்யறதுன்ட்டு அவங்கள கொண்டு போகணும். அதெல்லாம் பறக்கத்தா இருக்கு, பூந்து விளையாடலாம், எவ்வளவு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் அந்த காலத்துல 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த தெருமுனை கூட்டங்கள் நடத்தக்கூடிய காலத்துல தஞ்சை மாவட்டத்தில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம், இங்க இருந்து ₹1.5 லக்ஸு சோப்பு வாங்குறதுக்காக வேண்டி நீங்கள் மாயவரத்துக்கு 5 ரூபாய் செலவழிச்சிட்டு போறீங்க, இது கொழுப்பு என்பதா திமுர் என்பதா நாங்கள் அந்த காலத்தில் கேட்டிருக்கோம். நடக்குது, 1.5 ரூபாய் அந்த காலத்தில் லக்ஸு சோப்பு தான் ஃபேமஸ். லக்ஸு சோப்பு 1.5 ரூபாய்க்கு சொந்த ஊர்ல வாங்கலான் இருந்தாலும் அங்கே இருந்து கிளம்பி மாயவரத்துக்கு போய் 5 ரூபாய் செலவழிச்சிட்டு போய் அந்த 1.5 ரூபாய் லக்ஸ் ரூபாய் வாங்கிட்டு வர்றதா இருந்தா கண்ணால கண்டது, இது நடக்கிறது, இதான் நடக்கிறது. அப்ப வெளியே போகணும். ஏன் அப்படி போறதுக்கு, எதுக்கு மெதப்பா போறது தூண்டுது? அந்த பொருள் இங்க வாங்கிட வேண்டியதானே, இங்க கிடைக்குமே 50 காசு நாலுனா 10 காசு கூட செலவா, அவ்வளவுதானே? ஆனா அங்க போய் போகணும், பஸ்ல போகணும், இடிச்சுக்கிட்டு போகணும், இறங்கணும் போகணும். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற காரணம், மித்தம் மிஞ்சின மித்தம் மிஞ்சி போன கையில பணம் விளையாடுவதுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதனால இந்த விஷயங்கள்ல வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் நீங்கள் வந்து முடிச்சுட்டு தான் வரணும். இதோட இதுதான் கடைசி, முடிஞ்ச அளவுக்கு இப்படி திட்டம் போடுங்க. ரொம்ப காலாகி முடிச்சு முடிக்கிற கட்டத்தில் இருந்தவர்களா இருந்தால் உன்ன ஒரு பயணத்தை கடைசின்னு வைங்க. இப்பதான் 3-4 மாசம் தான் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதுதான் கடைசி பயணம், இன்னையிலிருந்து நான் வந்து என்னுடைய பொருளாதாரத்தை வந்து சேமித்து இனி ஒரு தடவை இந்த மாதிரி அடிமை வாழ்க்கைக்கு வரமாட்டேன், எல்லா சுதந்திரம் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கிற சுதந்திரம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, அந்த மாதிரி அடிமையாக தான் உங்களை நடத்துறான், அரபு தான் உயர்ந்தவன் நினைக்கிறான், இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிக்கிறாங்க, உங்களை எல்லாம் 2ந்தர குடிமக்களை நடத்துறான், ஹிமாருங்கிறான், அந்த மாதிரிலாம் இங்க திட்டுவானா? அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அடிமை மாதிரி கேவலப்பட்ட ஜென்மங்கள் மாதிரி நம்மளை பார்ப்பது, நம்மளுக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு சட்டம், அவன் தப்பு செஞ்சு அவனதுக்கு அவனை கண்ணியமா நடத்துறது, நம்ம தப்பு செய்யாட்டா கூட இதெல்லாம் நம்ம பார்த்து இங்கெல்லாம் செய்ய முடியல, நம்ம நாட்டில எல்லாம் செய்ய முடியாது, செஞ்சாலும் ஏத்து கேட்டுருவோம், மனசையால் ஆறிடும், கொட்டிடும் உணர்வுகளை. அப்ப இந்த மாதிரியான அந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுபடணும், சொந்த பந்து மனைவி மக்களோட தான் குடும்பத்தை நடத்தணும் என்று நீங்கள் வைராக்கியம் வைக்க வேண்டும். அந்த வைராக்கியத்துக்கு தகுந்தவாறு இந்த அறிவுரைகள் உங்களுக்கு சரி என்று பட்டால், இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல சில விஷயங்கள் தான் மார்க்க ரீதியாக நான் சொன்ன விஷயங்கள், மார்க்க குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள், பல விஷயங்கள். அதனால் கேடு ஏற்படுவதை அனுபவத்தில் கண்டு இதுதான் காரணம் என்று ஊகித்து சொன்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு சரி என்று பட்டால் என்ன செய்யுங்க, மார்க் அடிப்படையில் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அனுபவ அடிப்படையில் இது எனக்கு சரின்னு படுகிறது, தவறுன்னு படுகிறது என்று சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமே ஆனால், எங்களுடைய கணிப்பு பிரகாரம் இதை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக நன்மை பயக்கும் என்று கூறி, இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்